அல் சபாப் கிளர்ச்சி குழுவை கண்டு இனி சோமாலிய மக்கள் அஞ்சப்போவதில்லை. மாறாக அந்த குழு மீது சோமாலிய அரசு கோபத்தில் உள்ளது. அப்பாவிகளை கொள்ளும் அவர்களை தடுத்து நிறுத்துங்கள் என்று இந்த பதாகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல தசாப்த போர் மற்றும் ஆண்டுக்கணக்கான குண்டுமழை பொழிவுகளுக்கு பிறகு திடீரென அங்கு ஒருவித மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட எங்கள் மக்கள் சிந்திய ரத்தத்தின் அடையாளமாக இது விளங்குகிறது. இங்குள்ள மக்களை தடுக்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் எங்களுள் ஒருவர். குண்டுவெடிப்பின் சக்தி அசாதாரணமானது. வெடிகுண்டுகள் நிறைந்த லாரி ஒன்று எரிபொருள் டேங்கர் மீது மோதி வெடித்த சம்பவம் தற்செயலாக நடந்த பயங்கரமாக தோன்றியது. அந்த சம்பவத்தில் 400 அதிகமானோர் கொல்லப்பட்டனர் அல்லது காணாமல் போயினர். 100 காயமடைந்தனர். இந்த எண்ணிக்கையை ஒப்புக்கொள்ள அல் ஷபாப் மறுக்கிறது. இடிபாடுகளுக்கு இடையே 2 சிக்கியவர் இசே ஹுசைன். குண்டு வெடித்து கொழுந்துவிட்டு எரிந்த தீ பின்னர் இடிபாடுகளுக்குள் சிக்கியபடி எதையும் பார்க்க முடியாமல் இருந்த அனுபவங்களை அவர் நினைவு கூறுகிறார். தீவிரவாதிகளை வீழ்த்த இந்த மக்களும் அரசாங்கமும் ஒன்றுபட வேண்டும் என்பதே எனது விருப்பம். இது போன்ற ஒரு துயரம் இனி நடக்கக்கூடாது. இப்போது ஒரு அவசர நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்ற உணர்வு இங்கு காணப்படுகிறது. 4 விடுதியின் இடிபாடுகள் ஏற்கனவே இங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளன. தீவிரவாதத்தை எதிர்க்கும் விதமாக பரபரப்பு நிறைந்த இந்த சந்திப்பில் மீண்டும் தொழில் மும்முரமாக நடக்க வேண்டும் என இவர்கள் விரும்புகின்றனர். இங்கு ஏற்பட்ட ஒரு கலவரத்தை நாம் பதிவு செய்த போது கற்கள் வீசப்பட்டன, துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இது அல் சபாபை கட்டுப்படுத்தக்கூடிய கோபமாக இருக்க வேண்டுமே தவிர பாதுகாப்பு படையினர் மீதோ அரசாங்கத்தின் மீதோ இருக்கக்கூடாது. சேதத்தை விரைவாக சரி செய்து விடலாம், ஆனால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற குரல் யதார்த்தமாகும் வரை பாதிக்கப்பட்ட நாட்டை மீள்கட்டி எழுப்புவது மிகவும் கடினம்.